ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கணபேசாய் கிச்சன். இன்றைக்கி நம்ம ப்ரெட்டில் எப்படி மூணு விதமான ஸ்நாக்ஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க, அது எப்படி ஈஸியாக நல்லா டேஸ்ட்டாக பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ப்ரெட்டில் மூணு விதமான ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கெல்லாம் விருப்பமான நல்லா டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்குறது நம்ம வந்து சில்லி ப்ரெட் பார்க்க போகிறோம். வாங்க, அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு தோசை தவா போட்டுக்கோங்க. அதை போட்டுட்டு கொஞ்சமாக பட்டர், அது மெத்தனை ஸ்லைஸ் வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. கொஞ்சம் நம்ம கோல்டன் ப்ரௌன் ஆக்கிக்கலாம். இதே போல் ஒவ்வொன்றும் திருப்பிக்குங்க. ரெண்டு சைடும் நம்மளுக்கு இந்த கோல்டன் ப்ரௌன் வரட்டும். இப்போ இது நமக்கு ரெடி ஆகிடுது. இது ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கடாயில், இப்போ கடாயை போட்டிருக்கேன். கடாயில் நமக்கு தேவையான பொருளை நம்ம என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். ரொம்ப எண்ணெய் வேண்டாம். குட்டி குட்டியாக நறுக்கின வெங்காயம், இப்போ குட்டி குட்டியாக நறுக்கின குடமிளகாய், ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ். காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர், நான் வந்து இன்னைக்கு காஷ்மீர் பவுடர் எடுத்திருக்கேன். பச்சை வாசனை போகட்டும். இன்னும் ஒரு அரை ஸ்பூன் மறுபடியும் தண்ணி விட்டுக்குங்க. ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனால் கார்ன்ஃப்ளவர் மாவு பச்சை தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. அதை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண ப்ரெட் ஸ்லைஸை போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. இப்போ சில்லி ப்ரெட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து செய்யலாம். இப்போ நம்ம அடுத்து சில்லி பால் பண்ண போகிறோம். சில்லி பாலுக்கு நான் ஒரு ஏழு ப்ரெட்டு எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக உதிர்த்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு கப் அளவுக்கு கோஸு, ஒரு 100 கிராம் அளவுக்கு கேரட்டு துருவி வச்சுக்கோங்க. ரெண்டையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இதுக்கு தகுந்த அளவு உப்பு, இப்போ கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு வாசனைக்கு ஜீரகப்பொடி, கரம் மசாலா வாசனைக்கு 1/2 ஸ்பூனு, கலருக்காக காஷ்மீர் சில்லி பவுடர் 1/2 ஸ்பூனு. இதை நல்லா லைட்டாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கங்க. இது நம்ம பொறிச்சி எடுக்கிறதுக்காக, நம்மளுக்கு நல்லா மொறு மொறுன்னு வர்றதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூனு. உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கோஸ்லே வந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்கும், பிசைஞ்சிக்கிட்டு தண்ணி பத்தலைன்னா நம்ம தெளிச்சிக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சாச்சு. இப்போது சின்ன சின்னதாக நம்ம பால் அளவுக்கு நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நான் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம உருட்டி வச்சுருந்த பாலை போட்டுக்கலாம். ரொம்ப தீ அதிகமாக வைக்க வேண்டாம், லைட்டாக இருந்தால் போதும். இது நமக்கு ரெண்டு பக்கமும் வெந்து வரட்டும். நமக்கு ரெடி ஆகிடுது. இப்போ எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொறிச்சி எடுத்தாச்சு. இப்போ அதே கடாயில் எண்ணெயை வடிகட்டிட்டு, அந்த கடாயில் எண்ணெய் இருக்குது பாருங்கள், அதிலே வந்து வெங்காயம், குடமிளகாய். வெங்காயம் வந்து இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பார்க்கவே நல்லாயிருக்கும். நம்ம அந்த மஞ்சூரியன் செய்கிறோம் இல்லைங்களா, அந்த ஸ்டைல் தான் இது. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போ காஷ்மீர் சில்லி பவுடர், சோயா சாஸு, சோயா சாஸு 1/4 ஸ்பூனு, டொமேட்டோ சாஸு 1 ஸ்பூன் அளவுக்கு, ரெட் சில்லி சாஸு பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூனு. எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து தண்ணியில் கரைச்சி 2 ஸ்பூன் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கொதிக்கும் போது கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம ஊற்றிக்கலாம். லைட்டாக இதுக்கு மட்டும் உப்பு தேவையான அளவு. நம்ம ஏற்கனவே பொறிச்சு வச்ச பாலில் உப்பு இருக்குது. இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றிக்கலாம். ஊற்றுனது ரொம்ப கெட்டியாக இருக்கும், அதனால் லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப வேண்டாம், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். இப்போ இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சில்லி பால் போட்டுக்கலாம். நீங்கள் இப்படியே குழந்தைக்கு கொடுக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மஞ்சூரியன் ஸ்டைலில் பண்ணோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட காய் சாப்பிடுவாங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி தழை,
அவ்வளோதான் சில்லி பால் ரெடி. இப்போ அடுத்தது பிரெட் சாண்ட்விச் பார்க்கலாம். இப்போ பிரெட் சாண்ட்விச்சுக்கு நான் வந்து ஒரு கியூப்ஸ் வந்து பட்டர் போட்டிருக்கேன். பட்டருக்கு மேலே ப்ரெட்டு, அதுக்கு மேலே பாஸ்தா சாஸ் இருக்குது பாருங்கள், அது இதுக்கு மேலே போட்டுக்குங்க. அது இல்லைன்னா நம்ம சாஸ் நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் போட்டு, இதுக்கு மேலே ஒரு ஸ்லைஸு சீஸு, அதுக்கு மேலே வெங்காயம், இன்னொரு ஸ்லைஸு தக்காளி பழம், கேப்சிகம், மேலே மறுபடியும் இந்த சாஸ் விட்டுக்குங்க. இன்னொரு ப்ரெட்டு நல்லா அழுத்தி விட்டுக்குங்க. இப்போ நம்ம திருப்பிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம வந்து சிம்பிளான சாண்ட்விச் நம்ம செய்கிறோம். பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். இனிமேல் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடும், அவங்களுக்கெல்லாம் நம்ம ஈஸியாக இதை செஞ்சு கொடுக்கலாம். ஸ்கூல் விட்டு வந்ததும் ஸ்நாக்ஸு. இப்போ நமக்கு பிரெட் சாண்ட்விச் ரெடியாக இருக்குது. இப்போ நமக்கு சுட சுட நமக்கு ஸ்நாக்ஸ் ரெடி. சில்லி பாலு, பிரெட் சில்லி, நமக்கு பிரெட் சாண்ட்விச், சிம்பிளான சாண்ட்விச். நீங்களும் செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வெஜிடபிள் சாப்பிடாத குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.